தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக வெற்றி நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரும். இந்த நேரத்தில் நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம். பாஜகவின் எல் முருகன், அதிமுகவின் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முறையே 2 மற்றும் 3 இடம் பிடித்திருக்கிறார்கள். இது குறித்து பாரி கார்த்தி உங்களிடம். 2வது இடத்துல பாஜக வந்திருக்கிறது, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி கூட. இது குறித்து 3வது முறையாக ராஜா நீலகிரியில் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த 3 வேட்பாளரும் ரொம்ப டஃப்பான வேட்பாளர் தான். மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன், அதே போல் அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவர் வந்து முன்னாள் சபாநாயகரோட மகன். இவங்க 3 பேரும் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க என்னென்னா, இவங்க 3 பேரும் இந்த தொகுதியில் வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மட்டும்தான் இந்த தொகுதியை சேர்ந்தவர், பாக்கி 2 பேரும் வெளில வந்தவங்க தான். குறிப்பாக ராஜாவுக்கு இந்த மிகப்பெரிய நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் இண்டியன்ஸ் சொல்லக்கூடிய தாயகம் திரும்பியோர், குறிப்பாக இலங்கையிலிருந்து மீண்டு வந்து அவர்கள் மலைகளில் குடியேற்றி திமுக தான் குடியேற்றியது. அந்த விசுவாசத்தை எப்போதுமே அவங்க திமுக திரும்ப திரும்ப காட்டுறது வழக்கம். அதன் அடிப்படையில் வெற்றி பெறார். குறிப்பாக டேண்டி பிரச்சனை, நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த குன்னூர், ஊட்டி, கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய டேண்டி பிரச்சனைக்கு வந்து ராஜா தான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. நான் அது ஒன்று. ரெண்டாவதாக யானை வழித்தடம் பிரச்சனை இப்போ சமீபத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. 12 புதிய வழித்தடங்கள்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த வழித்தடங்களை புதுமையாக வச்சு 36,000 குடும்பங்களை வந்து அங்கிருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ராஜா தான் குறுக்குறேன்னு அந்த மக்களோட பிரச்சனைகளுக்காக அரசிடம் நின்று எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.